ஆயுஷ்மான் துருவம் சித்தம். ஆயுஷ்மான் துருவம் சித்தம். இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஜாதகத்தை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் எது, எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து ஒரு ராசி கட்டம் போட்டுக்கலாம். இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. திருவாதிரை, அதே போல சுவாதி, சதயம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த மூன்று நட்சத்திரங்களில் லக்னம், 9 கிரகங்கள், மாந்தி உட்பட ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரக ரீதியாக, அந்த காரக ரீதியாக, அந்த லக்னத்திலேருந்து எந்த பாவத்தில் வருதோ அந்த பாவ ரீதியாக நிச்சயமாக ஜாதகருக்கு கெடுபலன்கள் நடந்தே தீரும்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகுனுடைய நட்சத்திரங்கள் வந்து வெரி டேஞ்சரான நட்சத்திரம். இருக்கிறதே ரொம்ப மோசம் வந்து ராகு பகவான் தான். ராகு பகவான் ஒரு ஜாதகருக்கு கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வந்துவிட்டால், அவருடைய நட்சத்திரங்கள் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வந்துவிட்டால், ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க எதிரிகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். தன்னை சுற்றி வந்து இருக்கக்கூடிய மனிதர்களால் போட்டி, பொறாமை, வஞ்சக குணம், பழி தீர்ப்பது, வெட்டுக்குத்து, செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், மிரட்டல்கள், ஏதாவது வந்து சொத்து பறிப்பு, இந்த மாதிரிலாம் வந்து கொடுமைகள் வந்து நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு இருக்கிறதுலேயே மோசமான பிரச்சனை வந்து அதுதான். இந்த செய்வினை ஏவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து பலிதமாகும். இவங்களுக்கு தான் அந்த மாதிரி நபர்களும் வந்து செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் கூட அதை நம்ம எப்படி வந்து சரி செய்வது? அடுத்து ராகு பகவான் வந்து ஜோதிடத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் ஒரு ஜாதகருடைய ஆயுளை முடித்து தரக்கூடிய ஒரு கிரகம், ஜாதகருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், ஜாதகருக்கு மரணத்திற்கு இணையான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரே மோசமான கேரக்டர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ள உறவுகள், நண்பர்கள், பழகக்கூடிய இடங்கள், வேலை பார்க்க இடங்களில் எதிரிகள் தொல்லை, செய்வினை ஏவல், பிள்ளை சுனிய தொல்லை, போட்டி பொறாமை, மிரட்டல். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடனாக வந்து சில லட்சங்கள் வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து பல லட்சங்கள் கட்டி முடிச்சிருப்பாங்க, ஆனால் இன்னும் வந்து அந்த அவங்க கடன் வந்து முடிஞ்சிருக்காது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்களால் வந்து சொத்துக்களை வந்து மிரட்டி வாங்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும், மிரட்டு அவங்க வந்து சொத்தை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். அப்படி இல்லையா, தான் திருமணம் செய்து கொண்ட துணையால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களால் மிரட்டப்படுவார்கள், அவர்களுடைய உறவுகளால் மிரட்டப்படுவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள், கொடுமைக்கப்படுவார்கள். அந்த மாதிரி உறவுகளால் வந்து விஷத்தை கொடுத்து கொல்ல பார்ப்பார்கள், அந்த மாதிரிலாம் நடக்கும். ராகு பகவான் வந்து வெரி வெரி டேஞ்சரான ஒரு கிரகம், புரிஞ்சிட்டிங்களா? அப்போ அந்த மாதிரி தொல்லைகள் உங்களுக்கு இருந்தால் கூட, நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால், கண்டிப்பாக வந்து திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்களில் எதை கிரகம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அது கிரகம் இருந்தால் அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம இப்போ பண்ணுறோம். ஆனால் இந்த ராகு பகவான் 27 நட்சத்திரங்களில் 12 வீடுகளில் எங்கே வேணாலும் இருக்கலாம், அவருக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த லைவில் நம்ம பார்க்கல. அவருடைய நட்சத்திரங்களில் திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் எதாவது கிரகம் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த ராகு என்பவர் 27 நட்சத்திரங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த லைவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் போக வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அந்த கண்டென்ட்டும் நம்ம வந்து இணைக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லைவ் வந்து நடந்தால் தான் அதையும் நம்ம வந்து முழுமையாக சொல்ல முடியும். அதனால் இந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் நின்னால் என்ன மாதிரியான கெடுபலன் என்பது உங்களுக்கு வந்து ஒரு கிரகத்துக்கே 27 கோவில்கள் வந்து வரும். 9 கிரகத்துக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்டே தேவைப்படும். அதை மற்றொரு லைவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த நட்சத்திரங்களால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த லைவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் அதுதான், ஆயுஷ்மான் துருவம் சித்தன் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்கள் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வரும். ஸோ லக்னம், 9 கிரகம், மாந்தி, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 11 நபர்கள். இந்த 11 நபர்களில் யார் இந்த 3 நட்சத்திரங்களில் நடந்து நின்றாலும் அவர்களால் கெடுதல் நடப்பது உறுதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கலாம். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், அதாவது இந்த லக்னம் வந்து உபய லக்னம் இல்லையா, உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன். ஏன்னா 7ஆம் இடம் தான் வந்து பாதகாதிபதி. இந்த புதனே வந்து இந்த திருவாதிரையில் வந்து நின்றார். இப்போ என்ன சொல்லுவீங்க, 7ஆம் இடாதிபதி 7ஆம் இடத்திலே இருக்கார் அப்படின்னு ஒரு சாரர் வந்து நல்ல பண்ண சொல்லிடுவாங்க. ஒரு சாரர் என்ன பண்ணுவாங்க, பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த கெடுபலனை தரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த புதன் வந்து நிற்கும்போது, பாதகாதிபதி நிற்கும்போது என்ன ஆகுனா அந்த கெடுபலன்கள் வந்து 500 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக போயிடும். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ இதே லக்னம், இப்போ வந்து கும்பலக்னம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இதை புதன் வந்து அமரும் போது, புதன் வந்து என்னன்னா பத்திரங்களுக்கு உண்டான கிரகம். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன சொல்லுவோம், பூர்வீகத்தை வந்து தெரிவிக்கும். 5ஆம் பாவம் என்பது பூர்வீகத்தை வந்து நமக்கு வந்து தெரிவிக்கும். புதன் வந்து பத்திரத்தை பற்றி தெரிவிக்கக்கூடியவர். ஸோ இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகும், பூர்வீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரங்களில் வந்து பெரிய பிரச்சனைகள் என்பது இருக்கும். இது ஜாதகர் வந்து தீர்க்க முயற்சி எடுத்துகிட்டே இருப்பார் நடக்காது கடைசி வரையுமே. அந்த மாதிரி அதுக்காகவே வந்து போராடுற மாதிரி இருக்கும், பணம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், கால விரயங்கள் வந்து ஏற்படும். ஸோ பல பேரிடம் வந்து ஏமாறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். இந்த திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம் இல்லையா, எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை பிடுங்குவாங்க, காரியம் நடக்காது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் திருமணத்தில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து 10ஆம் இடம் ஆகும். இப்போ என்ன நடக்கும், இப்போ நீங்கள் வந்து புதனுடைய காரகத்தில், புதன்னாக்க பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், ஸ்டேஷனரிஸு, ஸோ வந்து இன்ஜினியரிங்கு, எஜுகேஷனு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம்னு வரும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், டெக்னாலஜி, ராகு பகவான் தான் வந்து டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸு, கால் சென்டர், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். இப்போ இதை இச்சா வந்து என்னாகும் அப்படின்னா தொழிலில் வந்து முடக்கம் என்பது ஏற்படும் நமக்கு. அதுவே இந்த இடத்துல குரு பகவான் இருந்துச்சு அப்படின்னா, குரு பகவான் வந்து அங்கே வந்து நின்றார் அப்படின்னா தொழிலில் வந்து பெரும் தன இழப்புகள் என்பது உருவாகும். ஏன்னா குரு தான் வந்து தங்கத்துக்கு உண்டான கிரகம், தனத்துக்கு உண்டான கிரகம், பணத்துக்கு உண்டான கிரகம், மரியாதைக்கு உண்டான கிரகம். அதனால தான் ஜோதிடத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். 9 கிரகங்களில் குருவுக்குன்னு வந்து தனி மரியாதை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு குரு பயிற்சியிலையும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குருனுடைய நிலைப்பாட்டை வந்து எடுக்கும்போது நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷலாக வந்து அவருக்கு வந்து சில விஷயங்களை வந்து கொடுப்பது உண்டு, முக்கியத்துவத்தை வந்து கொடுப்பது உண்டு. என்ன காரணம் அப்படின்னா பணம்னு வந்தாக்கா அவர் தான் போய் பார்க்கணும். நம்ம தனஸ்தானம் 2ஆம் பாவமாக இருந்தாலும், 11ஆம் பாவம் லாபஸ்தானமாக இருந்தாலும், 9 கிரகங்களில் தனக்காரகன் வந்து குரு பகவானே, அது சிறுதனமாக இருந்தாலும் சரி பெரிய தனமாக இருந்தாலும் சரி, தனக்காரகன் ஒருவர் தான், ரெண்டு தனக்காரகன்லாம் கிடையாது. சின்ன தனத்துக்கு வந்து சுக்கிரன், பெரிய தனத்துக்கு குரு பகவான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு நூல்களிலும் சுக்கரனுக்கு வந்து தனக்காரகன்ற ஒரு பேரே கிடையவே கிடையாது. சுக்கரனுக்கு வந்து என்னால் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அவர் வந்து ஈர்ப்பார், அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் மாறும்.
அவர் தனபாவத்துடன் வந்து தொடர்பு பெறும்போது தான் தனத்தை வந்து ஈர்ப்பார். சரிங்களா? அப்போ என்னென்னா குரு பகவான் அங்கே வந்து அமரும்போது என்ன பண்ணால், பெரும் கடனாளியாக தொழில் செய்து பெரும் கடனாளியாக மாறுவார்னு எடுத்துக்கலாம். தங்கம் வந்து கொஞ்சம் கூட வீட்டில் தங்காது, பணம் தங்காது, பேங்கில் பெரிய பெருசாக கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, வெளியிலலாம் ஃபைனான்ஸில் வந்து கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்கள் என்பது உருவாகும். இப்போ அடுத்தது நீங்கள் வந்து மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாலாம் இடம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்கும்போது ராகுவே வந்து அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க. ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா மது மாத சூதில் வந்து அடிமையாயிருவார், ஒழுக்கம் வந்து கெட்டு போயிடும். இப்போ அதுவே வந்து ரிஷப லக்னமாக இருந்தால் ஜாதகர் தன்னுடைய வார்த்தைகளால் வாக்கு பலத்தால், அதாவது அடுத்த வாரம் அந்த பேமெண்ட் கொடுத்துறேங்க வந்திருக்கேன் அப்படிம்பாரு, அது நடக்காது. அல்லது ஏதோ ஒரு சின்ன சண்டையை நடந்துட்டுருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசி அல்லது ஒரு ஏதோ பேசி ஒரு பிரச்சனை வந்து பெருசாக மாறி போயிடும். அந்த வார்த்தையினாலேயே அவருடைய எதிர்காலம் வந்து சுண்ணியமாயிடும், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வேண்டியிருக்கும். கரெக்டாக. இப்போ இந்த லக்னம் சிம்ம லக்னத்தை எடுத்திங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானம், நண்பர்கள் நண்பர்கள் 11ஆம் பாவம் தானே. அப்போ நண்பர்களால் ஏகப்பட்ட கெடுதல்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே நீங்கள் வந்து விருச்சிகம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 8ஆம் பாவம், 8ஆம் இடம் வந்து ஆயுளை பற்றி தெரிவிக்கும். இப்போ ஜாதகருக்கு மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அப்போ எந்த பாவத்தில் நடக்குது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இதுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிம்ம லக்னமா, ஏழில் வந்து சதயத்தில் இருக்கிறதா இருந்தால் திருமண வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா 7ஆம் பாவம். இப்போ அதே நீங்கள் வந்து ரிஷப லக்னமா, 10ஆம் பாவமாக வரும் தொழில் பாதிக்கும். கடக லக்னமா, 8ஆம் இடத்தில் சதயம் கெடுபலனை தரக்கூடிய நட்சத்திரம், அதில் ஏதோ கிரகம் இருக்கும் ஆயுள் பங்கம் வந்து ஏற்படும். இன்னைக்கு கோச்சார சனி பகவான் இங்கே தான் போயிட்டுருக்காரு. இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து 8ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் கோச்சாரத்தில் போகிறாரு, ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சனி சதய நட்சத்திரத்தை விட்டு வெளியில் வரத்துக்குள்ளார நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பெரும் மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் வந்து நடந்தே தீரும். நிறைய பேர் மரணத்தையே சந்திப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி தான் பலன் எடுக்க முடியுங்க. இப்போ மேஷம்னா திருமண பாதிப்பு, அதே நீங்கள் வந்து ரிஷபம்னா கடன் தொல்லை. இப்போ நீங்கள் வந்து மிதுனம்னு வந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வரதுனால பூர்வீக பிரச்சனை, குறிப்பாக வந்து குழந்தை பிறப்பில் பிரச்சனை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இது 5ஆம் பாவம் வந்து பூர்வீகம் மட்டும் கிடையாது, குழந்தை பிறப்புக்கும் உண்டான கிரகமும் இதுதான், ஐந்து பாவமும் அதுதான். சுவாதி நட்சத்திரம் வந்து பர்டிகுலராக வந்து ஒருத்தருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பிறப்பில் வந்து கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். சுவாதிக்கும் குழந்தை பிறப்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அடுத்த நட்சத்திரம் தான் விசாகம், அந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் தான் திருச்செந்தூர் முருகன், அதுவும் வந்து குழந்தை பிறப்புக்கும் அந்த விசாகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், திருச்செந்தூர் முருகனை நோக்கி சஷ்டியில் வந்து விரதம் இருக்கும், குழந்தை பிறப்புக்காக நம்ம வந்து விரதம் இருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து எந்த பாவத்தில் நடக்கிறது, எந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையில் நடக்குது, எந்த கிரகத்தினுடைய தன்மையில் நடக்குது, இதையெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது அற்புதமான தெளிவான துல்லியமான பலன்கள் நமக்கு வந்து வெளிப்படும். பலன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கிரகம் இந்த இடத்திலிருந்து இந்த நட்சத்திரத்திலேருந்து இன்ன பாதிப்பை தருது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம உணர்ந்துட்டோம்னா பரிகாரத்தில் நம்ம வந்து எளிமையாக வந்து ஜெயிச்சிட முடியும். பிரச்சனையே தெரியாமல் பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகத்தினால பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம தெரிஞ்சிட்டோம்னா பிரச்சனையை தீர்ப்பது எளிது. அப்போ நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் வந்து சென்றுட்டு இருக்கு, ஜனத்தில் இருக்குது, கோச்சாரத்தில் இருக்குது, ஜனத்துலேயே வேணாம், கோச்சாரத்தில் பாருங்கள், சதயத்தில் சனி போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தத்தில் பிறந்திருக்கீங்க, கடுமையான பாதிப்பு சனியால் வந்து உண்டு. இப்போ இதே வந்து நீங்கள் இந்த லக்னம்னு வச்சுக்கோங்க, தனுசு 1, 2, 3 வந்து சனி பகவான்,
உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு தங்கச்சி இருக்காருன்னா அவங்களோட கருத்து ஏற்படுகள் வருவோம். முயற்சிகள்லாம் தடை போடும், உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகி போயிடும். அல்லது வந்து நடக்கும்போது ஒரு தெருவிலேயே வீட்டுக்குள்ளேயே படியேறும்போது பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து கால் பகுதிகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். இப்படிலாம் வந்து கிரகங்கள் எந்த வகையில் வேணாலும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கெடுதல் பலனை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மொத்தத்தில் ஆயுஷ்மான் துருவம் சித்தத்தில் பிறந்திருக்குமா, திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா, எந்த கிரகம் இருக்குது, சரி ரைட்டு எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு உன்னோட தோஷ நிவர்த்தியை இமிடியேட்டாக நம்ம போயிட்டு நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ இருந்தால் நம்ம வந்து இமிடியேட்டாக பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் சிவன் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிவர்த்தி அடையும். அப்படி இல்லையா கருட தரிசனம் வந்து எடுத்துக்கோங்க, கருட வழிபாடை வந்து அதிகமாக பண்ணுங்கள். பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னாவே கருடனுடைய கிடைப்பார் இல்லையா, இப்போ கருட தரிசனம் வந்து அதிகமாக பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து ஆண் நாய்களுக்கு வந்து உணவு அளிக்கணும், நீங்கள் அசைவ உணவு அளிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து மனம் ஓகே அப்படின்னா அசைவ உணவை வந்து தானந்தம் பண்ணுங்கள், அதாவது நாய்களுக்கு ஆண் நாய்களுக்கு வந்து கொடுங்க. இல்லை நாங்கள் வந்து சைவம் அப்படின்னா சைவத்தில் என்ன சாப்பிடுமோ அந்த மாதிரி கொடுத்துக்குவோம் நீங்கள். இல்லை சைவம் எங்களுக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஆண் நாய்களுக்கு வந்து மருத்துவ உதவி இடம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல்ஸ் செலவு பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரைகள் வாங்கி தரலாம், அதை பராமரிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் நீங்கள். மொத்தத்தில் வந்து பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் சிவன் அல்லது கருட தரிசனம் ஆண் நாய்களுக்கு வந்து உணவளிப்பதும் உதவுகிறது. இதை நீங்கள் பண்ணும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏற்பட்ட தோஷம் வந்து அற்புதமாக நிவர்த்தி அடையும் சரிங்களா. இப்போ அடுத்து சுவாதி, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமக்கல் நரசிம்மர் அப்படி இல்லைனாக்கா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரங்கநாயகி சன்னதி அப்படி இல்லையா லட்சுமி நரசிம்மர், தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்குது லட்சுமி நரசிம்மர். ஸோ இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு ஒன்று தீபம் போடுங்க அல்லது தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ண முடியும்னா அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அபிஷேகம் பண்ண முடியும்னா அபிஷேகம் பண்ணுங்கள், ஏதாவது மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் நடத்த முடியும், சகஸ்ரநாம பூஜை அஷ்டோத்திரம் திரிசபை ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி ஐயரை வச்சு பூஜைகள் பண்ண முடியும்னா அதை பண்ணுங்கள், முடியாதுன்னா நீங்களே மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. இது அடுத்து என்ன பண்ணலாம்னா ஆண் எருமைக்கு உணவு கொடுப்பது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக இங்கே சுவாதியில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா, சுவாதியில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா ஆண் எருமைக்கு உணவு கொடுத்துட்டு அதை வணங்குறது ரொம்ப நல்லது. இதையெல்லாம் எப்போ பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த திருவாதிரை தோஷமாக இருந்தாலும் சரி, சுவாதியாக இருந்தாலும் சதயமாக இருந்தாலும் சரி, ஆயுஷ்மான் துருவம் சித்தத்தில் பிறந்து இந்த மாதிரி பாதிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலவம் அப்படின்ற காரணத்தில் தான் பண்ணணும். இந்த வந்து என்னென்னா ஆப்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இந்த ஆப்பு வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃப்ரீ கேலண்டர் ஆப் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாலவ கரணம் நடைமுறையில் இருக்கும்போது தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்படி இல்லையா ராகு காலத்தில் பண்ணலாம், வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம், இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணலாம். ஆனால் அதிக தோஷ நிவர்த்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாலவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது தான் கிடைக்கும். இப்போ பாலவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணி பழகுங்க. அதனால் அதாவது கரணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கரணத்தை பிடிச்சா காரிய சித்தி, கரணத்தை பிடிச்சா காரிய சித்தின்னு கரணத்தை பிடிக்கிறத விட கரணத்தினுடைய எந்த கரணத்தில் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதனால் ஏராளமான நன்மைகளை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். அப்போ ஒரு ராகுவால் ஏற்பட்ட தோஷ நிவர்த்தியை முள்ள முள்ளால் தான் எடுக்கணும். அவருடைய கரணத்தில் ஒரு பாலக கரணத்தில் பார்த்தீங்கன்னா ராகு தான் கரணநாதனாக வருவார். அந்த கரணம் நடைமுறையில் இருக்கும்போது இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்கள் கரணத்தன்மையில் வந்து இருப்பாங்க இயல்பவே.
அந்த நேரத்தில் போய் பண்ணும்போது உங்களுக்கு தோஷ நிவர்த்தி எளிமையாக வந்து கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது சதயத்துக்கு வந்துடுவோம். இருக்கிறதுலேயே வந்து சதய நட்சத்திரம் வந்து வெரி வெரி டேஞ்சரான ஒரு நட்சத்திரம். இது காலகுசத்தை தகுதி பார்த்தீங்கன்னாக்கா சனியோடைய வீட்டில் இருக்குது. அது ராகுபவனுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் அப்படின்னா ராகுபவன் வந்து ஆயுளை முடிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சதய நட்சத்திரம் வெரி டேஞ்சர். சனியுடைய வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம். இதுக்கும் மரணத்துக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு. அதனால தான் அந்த சதயத்தில் யார் பிறந்தது? யமதர்மன். அந்த சதயத்துக்கு உண்டான தெய்வம் யார்? யமதர்மன். புரியுதுங்களா? எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக புரியும். அப்போ இந்த நட்சத்திரம் வந்து கெடுமலை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் நிறைய அசிங்க அவமானங்களை வந்து அனுபவிப்பார். சனி பகவான் இல்லையா? சனி பகவான் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து கர்ம வினைகளை வந்து தகுந்த கால நேரத்தில் வந்து வெளிப்படுத்தி அவரை வந்து நோவடிக்கிறதுல சனி பகவானை தவிர வேறு எந்த கிரகத்தையும் வந்து நம்ம வந்து அவரோட வந்து ஒப்பிடவே முடியாது. அந்தளவு ஒரு மோசமான கிரகம். அதனால தான் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் பேர். கர்மத்தை சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால கர்மக்காரகன். ஒரு ஜாதகருக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க செத்து போயிட்டா கூட பரவாயில்லையே, எனக்கு மரணம் வராதா அப்படின்னு ஏங்குறவங்களாம் இருக்காங்க. இருக்காங்கல்ல, பார்த்துருக்கீங்கல்ல. ஆனால் அந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். உனக்கு இப்போதைக்கெல்லாம் மரணம் கிடையாது, இன்னும் ஆயுள் வந்து இருக்குது, நீ அனுபவிக்க வேண்டிய கெடுபலங்கள் நிறையா இருக்குது, அனுபவித்து முடித்தாதான் உனக்கு வந்து ஆயுள் முடியும், மரணத்தை தருவேன் அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிறவர் தான் அந்த சனி பகவான். அப்போ ஆயுளையும் கொடுத்து, துன்பத்தையும் கொடுத்து, அசிங்கத்தையும் கொடுத்து, அவமானத்தையும் கொடுத்து, நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளி ஆக்கி, நடக்க முடியாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி, அப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்துகிறவர் தான் அந்த சனி பகவான். ஸோ அவருடைய வீட்டில் மரணத்தை தரக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம். ஸோ இதில் ஒரு கிரகம் இருந்தால் மரணம், மரணத்துக்கு இணையான துன்பத்தை அனுபவிப்பது உறுதி, ஏமாற்றங்கள் நடப்பது உறுதி. குறிப்பாக வந்து சதய நட்சத்திரம் வெளிநாடை சார்ந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம். வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் வழியாக இவர்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் வழி பெரிய இழப்புகளை வந்து சந்திப்பார்கள். படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் சாஃப்ட்வேர்ஸ், டெக்னாலஜி அந்த லைனில் ஏதாவது எஜுகேஷன் எடுத்தாக்க கண்டிப்பாக அதன் வழி இழப்புகள் என்பது நிறைய ஏற்படும். பாதிலேயே வந்து டிஸ்கண்டியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். மொத்தத்தில் வந்து வெளிநாடு தொடர்புகள் வழி பாதிப்புகளையும் அது வந்து தரும்னு சொல்லலாம். இப்போ இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் வந்து திருச்செங்கோடு மலைமேல் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர். அற்புதமான கோவில் திருச்செங்கோடு மலைமேல் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர். அப்படி இல்லையா, யமதர்மன் வழிபாடு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ சனி பகவான் இந்த இடத்துல வந்து போகிறது நல்லதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு எட்டில் போயிட்டுருக்கார். வெரி டேஞ்சர், நல்லதே கிடையாது. சரிங்களா? இப்போ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ சதயத்தில் சூரியன் போகிறாருன்னு எழுதுவோம். ஜனன ஜாதகத்தில் சூரியன் இருக்கார். இப்போ இந்த சிம்ம வீடு என்பது யாருக்கு எட்டாம் இடமா வரும்? இந்த வீட்டுக்கு, மகரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எட்டாம் இடம். இந்த அதிபதி சூரியன், எட்டாம் இட அதிபதி சதய நட்சத்திரத்தில். அப்போ இவர்களுக்கும் வந்து ஆயுள் பங்கம் என்பது ஏற்படும். இப்போ எட்டாம் இட அதிபதி சதயத்தில் போனாலும் ஆயுள் பங்கம் ஏற்படும். சதய நட்சத்திரமே எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ஆயுள் பங்கம் என்பது ஏற்படும். கரெக்டுங்களா? அப்போ அவர்களெல்லாம் என்ன பண்ணலாம்? யமதர்மனுடைய வழிபாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். யமதர்மன் தமிழ்நாட்டில் எங்கெங்கே பிரபலமாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சேயத்தில் இருக்குது, பரமக்குடியில் யமனேஸ்வரர் கோவில் இருக்குது, திருப்பநீலி நம்ம துறையூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் இருக்குது, அங்கே யமதர்மனுக்கு ஒரு சன்னதி உண்டு, வெள்ளலூர் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா வெள்ளலூர் அப்படின்ற ஊரில் யமதர்மனுக்கு ஒரு சின்ன கோவில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த பாலவக்கரணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது அந்த ஆயுளுக்கு உண்டான பரிகாரங்களை வந்து பண்ணும்போது அற்புதமான பலனை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும். அப்போ திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர், யமதர்மன் வழிபாடு, அதே போல் இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்கு வந்து பெண் குதிரைங்க. பெண் குதிரைக்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்கலாம். நீங்கள் பெண் குதிரைக்கு உணவு கொடுத்து வழங்கும் போதும் இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விளையிறோம்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து
கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சையை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுங்க. கருப்பு திராட்சையை வந்து இந்த சதய நட்சத்திரத்துக்கு பாலவகரணத்தில் நீங்கள் திருச்செங்கோடு மலை மேலே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு, அல்லது யமதர்மனை தரிசனம் பண்ணிவிட்டு, குதிரைக்கு உணவு கொடுத்து தொட்டு வணங்கிட்டு, கருப்பு திராட்சையை வந்து தானம் கொடுக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸான தோஷ நிவர்த்தி நிச்சயமாக வந்து கைமேல் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது நாலாவது டீம் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள்,